வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான உட் பாலிஷ் டிப்ஸில் பிளைவுட்டோட கண்ணாரில் எப்படி நம்ம சீலர் அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதாவது இதுமாதிரி கிரிட்டிக்கலான ஏரியாவில் வந்து எப்படி நம்ம தேய்ச்சி சீலர் அப்ளை பண்ணுறதுன்னு பற்றின ஒரு சின்ன டிப்ஸ் தான். சிலருக்கு தெரியும், சிலருக்கு தெரியாது, ரொம்ப சிரமப்படுவீங்க. எப்படி தேய்ச்சி சீலர் அப்ளை பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம வந்து உப்பு பேப்பர் போட்டு தேய்கிறப்போ இது மாதிரி கண்ணாரெலாம் விரலாம் வச்சு உள்ளே கை வச்சு தேய்க்க முடியாது. இது மாதிரி தகுடு எதனா வச்சு உள்ளே பேப்பர் மடித்து தேய்க்கலாம். இந்த மூளை முடுக்கலாம் பார்த்தீங்களா, அது மாதிரி கட் பண்ண அந்த பிசுருங்கெலாம் ரொம்ப இருக்கும். மிஷின் கட் பண்ணுறப்போ நம்ம பிளைவில் வந்து அந்த ரஃப்னஸ் நிறைய இருக்கும், பிசுருங்க நிறைய இருக்கும். அது வந்து கையில் தேய்ச்சா அவ்வளோ சீக்கிரத்தில் வராது, வாட்டவும் படாது. விரல் போகாத இடத்துலலாம் வந்து நல்லா பேப்பர் மடித்து ஒரு பேப்பரோ அப்படி இல்லைன்னா எதனா தகுடோ, அதாவது அந்த உள்ள பீடிங் உள்ளே போகிற மாதிரி எதனா ஒரு பட்டியாக ஸ்கேல் மாதிரி எதனா நம்ம எடுத்து நல்லா மடித்து பேப்பரை சுருட்டி உள்ளே போகாத இடத்துல, அதாவது விரல் போகாத இடத்துல இது மாதிரி நம்ம அரைக்கி அரைக்கி தேய்க்கலாம். ரோல் எமரி நல்லா பெஸ்ட்டாக இருக்கும், வாட்டர் எமரி விடும். வாட்டர் எமரி எப்போ தேய்க்கலாம் அப்படின்னா ஒரு கோடி சீலர் அடிச்சிட்டு பிறகு தேய்க்கலாம். அதுக்கு முன்னாடி ரோல் எமரி வந்து நல்லா தேயும், அந்த பிசுலாம் நல்லா அறுந்து வரும். பிசுலாம் அறுந்து வந்துச்சு இது மாதிரி நம்ம தேய்க்கிறப்போ அப்படின்னா ஒரு கோடி சீலர் அடிச்சுட்டு மறுபடியும் இது மாதிரி வாட்டர் எமரி வச்சு நம்ம விரல் போகாத இடத்துல கூட இது மாதிரி நல்லா உள்ள நல்லா வச்சு நம்ம தேய்க்கலாம். பேப்பர் மடித்து ஒரு பீடிங், அதாவது மெலிசான ஒரு பீடிங்கோ அதனால் இது மாதிரி நான் தகுடு வச்சுருக்கேன். உங்களுக்கு எதனா தகுடு இருக்குது, தகுடு இருந்தால் தகுடில் நம்ம தேய்க்கலாம், பீடிங் இருந்தால் பீடிங்கில் தேய்க்கலாம். இது ஒரு ஈஸியான மெத்தேடு. சிலர் வந்து தேய்ப்பாங்க, சிலர் வந்து இந்த மெத்தேடு தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாது. தெரியாதவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மூளை மூடுகள்லாம் எப்படி தேய்க்கிறது, சிலர் அப்ளை பண்ணுறது, அதை பற்றி நல்லா தேய்ச்சி முடித்ததுக்கப்புறம் வந்து நம்ம சீலர் அப்ளை பண்ணலாம். இது பாருங்கள், நல்லா ஈஸியாக இருக்கும் மூளை மூடுகள்லாம் தேய்க்கிறதுக்கு. இதில் தேய்ச்சி முடித்ததுக்கப்புறம் வந்து சீலர் அப்ளை பண்ணலாம். பிசுலாம் ரொம்ப இருக்காது, ஏன்னா நம்ம முதல் தேய்ச்சிட்டோம். தேய்ச்சி வந்து இப்போ சீலர் ஒரு கோட் அப்ளை பண்ணுறோம். இது வந்து ஒரே கோட்டில் வந்து ஷைனிங் வராது கண்ணாரெலாம். இது வந்து ரெண்டு கோட்டு சீலர் அப்ளை பண்ணணும். ரெண்டு கோட்டு சீலர் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஷைனிங் வந்துடும். இது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான், வேலை வந்து அதிகமாகும். ஏன்னா மூளை மூடுலாம் தேய்ச்சி பொறுமையாக சீலர் ப்ரஷில் அப்ளை பண்ணுறது வந்து பொறுமை தான் ஏறும். இது வந்து வேலை கொஞ்சம் அதிகம்தான். இது மாதிரி கண்ணாரெலாம் பாலிஷ் பண்ணுறது நீட் நீட்டாக இருந்தால் சீக்கிரமாக முடிஞ்சிடும். இது வந்து மூளை முடுக்கு எல்லா இடத்துலையும் வந்து படணும், அதனால் கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் இந்த வேலை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உட் பாலிஷ் பற்றி நிறைய தெரிஞ்சு நின்றுங்க. ராயல் உட் பாலிஷ் ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.